கிமு காலத்திலேயே தமிழோ என்ற சொல் இருக்கிறது என்று மறைக்காமல் ஒத்துக்கொள்கிறார். கிரேக்கத்திலே தமிழி என்பது முன்னாடி இருந்தது என்று ஒத்துக்கொள்கிறார். அப்படிப்பட்ட கால்டுவெல் இந்த திராவிடி திராவிடர் என்று மனு தர்மத்திலும் மற்றதுக்கு பின்னாலே வந்தவர்கள் சொன்ன குமாரில பட்டர் என்று ஒருவர் 7ஆம் நூற்றாண்டு அவர் கூட சொல்கிறார், இந்த பகுதி மொழிகளை சொல்லும்போது ஆந்திர திராவிட பாஷா என்று சொல்கிறார். அதாவது தெலுங்கும் தமிழும் என்கிறார். திராவிடம் என்பது தமிழைத்தான் குறிக்கும் என்று குமாரில பட்டர் சொல்கிறார். அதையும் கால்டுவெல் ஏற்றுக்கொண்டு சொல்கிறார், திராவிடம் என்பது தமிழைத்தான் குறிக்கும். ஆகவே திட்டமிட்டு தன்னுடைய அந்த ஐரோப்பிய மேலாதிக்க கருத்துகளுக்கு இசைவாக இந்த மக்களை இழிவுபடுத்த வேண்டும் அல்லது அடக்கி வைக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்களை சித்திய மொழியோடு சேர்ந்தவர்கள், திராவிட மொழி கூட தானாக இதுவே தனி மொழி என்று கருதிக்கொள்ளாதீர்கள். அது நடு ஆசியாவிலே இருக்கிற சித்திய மொழியிலிருந்து வந்தது. அந்த சித்திய மொழியோடு தொடர்புடைய மொழி அங்கேயும் மொழி பின்னிஷ் மொழி என்று ஐரோப்பா கண்டத்துடைய வடமேற்கு அந்த பனிமண்டல நாட்டு மொழிகளோடு சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த சித்திய மொழியுடைய ஒரு பகுதிதான் இது. அங்கிருந்து வந்த வந்தேரிகள் இவர்கள் என்றெல்லாம் முன்னுக்கு பின் வராக சொல்கிறார். இதை வலுவாக எடுத்துக்கொண்டது ஏற்றுக்கொண்டது தெலுங்கர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆந்திர தெலுங்கர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கன்னடர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் தெளிவாக இருந்தான், தமிழன் என்பதைத்தான் சரியாக சொல்ல தெரியாத வடநாட்டு மனுவாதிகள், நான் வேறு எந்த சொல்லையும் பயன்படுத்துவதில்லை, மனுவாதிகள். ஏனென்றால் பார்ப்பனர் என்பது அவர்களை குறிக்கிற சொல் அல்ல, ஆரியர் என்பது கூட அவர்களை குறிப்பதல்ல, ஐயர் அவர்களை குறிப்பதல்ல, அந்தனர் அவர்களை குறிப்பதல்ல. ஐயர் குறிப்பதில்லை, அந்தனர் குறிப்பதில்லை என்பதை நம்ம பலருக்கு தெரியும். ஆனால் ஆரியர் கூட அவர்களை குறிக்கிற சொல் அல்ல. ஆரியர் என்ற சொல்லு கூட 200 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களை குறிப்பதாக எங்கும் இல்லை. இந்த ஐரோப்பியர்கள் உலக வேட்டைக்கு கிளம்பியதற்கு பின்னாலே பயன்படுத்தப்பட்ட சொல். அவர்கள் இங்கு வந்ததற்கு பின்னால் இங்கு உள்ள மேல்நிலை ஆதிக்கவாதிகள் தங்களை மேலே நிறுத்திக் கொள்வதற்காக பெரும்பகுதியாக இருக்கிற மக்களுடைய உயர்ந்த சொற்களை தங்களுக்கு அழிந்து கொண்டார்கள். அதை அடையாளம் கண்ட வள்ளுவர் தான் கண்ட பயல அந்தனர் என்று சொல்லாதே, அந்தனர் தன்னர் மிக குழுமையான அன்புள்ளவன் தான் தன்னர், தன் குழுமையான அன்பாளன் அவனுக்கு பேர் தன்னர், தன் தன்னர் அந்தன்னர் மிக அழகிய சிறந்த தன்னர். அந்தனர் என்போர் அறவர், மற்ற எவ்விருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்பதை நினைவூட்டினார். கண்டபயல் அந்தனர் என்று நுழைகிறான், ஒத்துக்கொள்ளாதே. கண்டபயல் ஐயர் என்று சொல்கிறான், ஒத்துக்கொள்ளாதே. அந்த ஐயர் என்ற அதே மனுவாதி வேடத்தில் தான் போப்பும் கால்வெல்லும் தங்களை ஐயர் என்று அழைத்துக் கொண்டார்கள். இவர்களை நாங்கள் ஐயர் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஐயன் என்று அழகிய தமிழ் சொல் தமிழில் தலைமை தாங்குகிறவனை, தனக்கு கீழே சுற்றி இருப்பவர்களை தாங்கி புறப்பவனை காப்பவனை ஐயன் என்று சொல்வது, ஐயர் என்று சொல்வது. அதனால் தான் ஐயனார் முருகையனார், அவன் காவலன் காப்பவன் காப்பாளன் தலைவன் குடும்ப தலைவன் குடும்பத்தை காப்பவன் ஐயன் ஐயன் ஐயா என்று கூட தென் மாவட்டங்களிலே அப்பா என்பது கூட சொல்லாமல் ஐயா என்று சொல்வான் தந்தை. இப்படிப்பட்ட சொல் அந்த வரிசையிலே தான் இந்த ஆரியர் என்று சொல்லும். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டினுடைய வடமேற்கு மாவட்டங்களில் தருமபுரி கிருஷ்ணகிரியிலே கேழ்வரகை ஆரியம் என்று சொல்வார்கள். ஆரியம் ஆரியம் என்பது மிக உயர்ந்த தவசம். ஆர் அரு மிகுதி சொன்னால் அவர் இவர் அரு ஆர் அருள் மிகுந்த ஆர். ஆக தமிழிலே உயர்ந்த பொருள் உள்ளது. ஆர்மை என்றால் மிக சிறந்த நிறைவு உடைய தன்மை, ஆர்தல் என்றால் நிறைதல், நிறைவானவர் உயர்வானவர் என்ற பொருள். உறைவான நிறைவான ஒரு தவசம் ஆரியம். இதை அவன் பயன்படுத்திக் கொண்டார்கள். அதே போல அமனர் அம்மனர் அம்மன் அம்மன் என்று ஒரு சொல், அம்மன் என்றால் மிக எளிய நடைமுறையில் இருக்கிறது, அதனுடைய சொல்லியாக வந்ததுதான் அம்மனர். அந்த அம்மனரிலே பேரமணர் என்று உண்டு, சித்தமணர் என்று உண்டு. இந்த சித்தமணர் சிரவணர் இது சித்பவனர் என்றெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது. இவைகளெல்லாம் பேரமணர் என்றால் மிக உயர்ந்த தன் தாய் மூலம் மூலம் அம்மா அம்மா என்பதும் மூலம் படைப்பு தாய். அந்த அம்மனர் என்பதும் தாய் நிலை போல உள்ளவர், அது மிக சிறந்த நிலை. நமது தமிழ் படிநிலையிலே சொன்னால்
முதலிலே ஐயன் என்று சொன்னால் அதுக்கடுத்து அங்கனர் என்று சொன்னால் அதற்கு மேலே சொல்ல வேண்டியது அமனர். மிகப்பெரிய நிலை அமனர் என்பது. அதிலே பேரமனர், இந்த பேரமனர் என்பது நான் தான் என்று சொல்லிக்கொண்டான். இந்த பேரம்மன் என்பவனால் படைப்பு கடவுள் என்று அடையாளப்படுத்தினார்கள். பேரம்மன் பிரம்மன், பிரம்மனை பேரம்மன் என்று. பேரம்மன் என்பது தமிழ் சொல், பிரம்ம பிரம்ம என்பது திருப்பி சொல். இந்த பிராமணர் என்பதும் பேரமணர் என்ற தமிழ் சொல்லை சார்ந்தது. அவர்களுக்கு மொழியே கிடையாது, எல்லாம் அனைத்தும் தமிழின் திரிபு திருடர்கள். இந்த திருடர்களுக்கு துணையான உலகளாவிய திருடர்கள் ஐரோப்பியர்கள். அந்த ஐரோப்பிய திருடனுடைய சார்பாளர் கால்வர். இப்படி இதை பின்னணியை புரிந்து கொண்டால் தெரியும். இந்த பின்னணியை இங்குள்ள வடுக திருடர், இந்த திராவிடன் என்பதை இன்றைக்கு கர்நாடகத்து கன்னடன் ஒத்துக்கொள்ள மாட்டானே, அவன் திராவிடன் என்று சொல்ல மாட்டான். நாங்கள் அது பேச்சுக்கே இல்லைம்பா. ஆந்திராவில் தெலுங்கன் திராவிடன் அந்த ஆட்டத்துக்கே இல்லை. மலையாளி திராவிட அவர்களுக்கு தெரியும், அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் திராவிடன் என்றால் தமிழன் தான். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ஆழ்ந்து கொண்டிருந்த வருகர்கள் விசால ஆந்திரா படைக்க ஓடி போனதற்கு பின்னால் இங்கு நமது இருப்பு நம்முடைய மேலாதிக்கம் குறையுமே என்று அஞ்சிய தமிழ்நாட்டில் இருந்த வருகர்கள் வீவேரா போன்றவர்கள் எண்ணினார்கள். இனி என்ன செய்வது? 1936 நீதிக்கட்சி தோற்றுவிட்டது, நம்ம பங்காளி விட்டுட்டு ஓடிவிட்டான். கை சூழ்கிறது, கை சுட்டதடா என்று ஓடிவிட்டான். இனி நம்ம நிலைமை என்னாகிறது? நம்ம மணவாடு, இங்கே இருக்கிற மணவாடு வந்தார் கால்வெல் துணைக்கு. பிராமணர்னா பிராமணர் அல்லாதார் இயக்கம் என்பதை திராவிடர் என்று அழைப்போம். திராவிடர் என்றால் இனி இது சென்னை மாகாணம் தமிழர் நாடு அல்ல, தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்லி சிறைக்கு போனவன் வெளியே வரும்போது இது தமிழ்நாடு தமிழருக்கே அல்ல, இது திராவிட நாடு, இது திராவிடர்கள் நாடு என்று எங்களுக்கும் சேர்ந்த நாடு என்று ஒரு பட்டா போட்டான். அவர்களுக்கும் ஒரு அரசியலில் இடம் வேண்டும், ஸ்பேஸ் வார்டன், அவர்களுக்கான அரசியல் இடம் தேடுவதற்கான கருத்தியலை உருவாக்கினான். இனியும் பிராமணர் அல்லாதார் என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது, இனி திராவிடர் என்று சொல்லி இந்த சென்னை மாகாணம் திராவிடர்களுக்கானது, தமிழர்களுக்கு மட்டுமே ஆனது அல்ல, தமிழ்நாடு தமிழருக்கு என்பதை நான் விட்டுவிட்டேன். இனி தமிழர் கழகம் என்றெல்லாம் சொல்லாதே, திராவிடர் கழகம் என்ற இயக்கமை, திராவிடர் நாடு என்று முழக்கமை திராவிடர்களுக்கே தலைமை என்று சொல், திராவிடர்களுக்கு தலைமை என்று சொல்லி சொல்லும் போது நாங்கள் தலைவராக இருந்து கொள்கிறோம். உனக்கு ஏதாவது அப்பப்போ வலி இழுப்பு வந்தால் நாங்கள் உங்களுக்காக தமிழர் தலைவர் என்று உன்னிடமே அறிவித்துக் கொள்கிறோம் என்று தொழிலை ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு தான் இது பயன்பட்டது. ஆகையினால்தான் பவானர் சொன்னார், திராவிடம் என்பது கால்வெல் சொல்வதைப் போல இந்த நான்கையும் குறிப்பது அல்ல, மூலத்தில் தமிழை தமிழ் என்று சொல்ல தெரியாத மாற்று மனுவாதிகள் திராவிட திராமிழ திராவிடர் என்றெல்லாம் சொன்னார்கள். அவர்கள் அந்த சொல்லை இனி பயன்படுத்த வேண்டும் என்று கருதினால் திராவிடர் என்ற சொல் தமிழில் இருந்து திரிந்து போன தெலுங்கர்களை மலையாளிகளை கன்னடர்களை குறிக்கட்டும். எங்களை நாங்கள் தமிழர்கள் என்றே குறிப்போம், நாங்கள் தமிழர்கள் என்றே அழைக்கப்பட வேண்டும். திராவிடர்கள் என்பது எங்களுக்கு தொடர்பு அல்ல. ஆகையினால் இங்கு இருப்பது தமிழும் திராவிடமும் என்று சொல். சென்னை மாகாணத்தில் இருப்பது திராவிடம் அல்ல, சென்னை மாகாணத்தில் இருப்பது தமிழர்களும் திராவிடர்களும் என்று சொல். தமிழர்களின் தாயகம் இது, திராவிடர்கள் இருக்கிறார்கள் என்று சொல். ஆகையினால் தான் சொன்னார் தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக தமிழ் திராவிடத்திற்கு தாயும் வடமொழிக்கு மூலமும் ஆனது என்பதை என் வாழ்நாளில் மேலும் மேலும் மெய்ப்பிப்பேன் என்று உறுதிமொழி எடுத்தார். அவர் பிரித்து காண்பித்தார், இனி திராவிடம் என்ற சொல்லை நமக்குமான சொல்லாக தமிழுக்குமான சொல்லாக பயன்படுத்தாதீர்கள் என்று வரையறை செய்தார். ஆகினால்தான் நாம் இன்றைக்கு ஒருபடி மேலே போய் பவானரி விட ஒருபடி மேலே போய் திராவிட என்ற சொல்லை தமிழியம் சார்ந்த திராவிட மொழிகள் என்பதை தமிழை தமிழ் மொழி என்போம், கன்னடம் தெலுங்கு என்பதை தமிழிய மொழிகள் என்று சொல்வோம். திராவிட மொழிகள் என்று சொல்லாமல் தமிழிய மொழிகள். இது அவனை ஏற்க மாட்டான், அதை பற்றியும் கவலை இல்லை. அண்மையிலே நமது அறிஞர் மொழியியல் அறிஞர் ராமநாதன் அவர்கள் இந்த சிந்து மொழி நாகரிகம் திராவிட நாகரிகமே என்று முன்னால் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார்.
இந்த திராவிடம் என்று சொல்ல ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால்தான் வடபணி இலக்கியங்களில் குறிப்புகளே இருக்கிறது. ஆனால் தமிழர் ஏடுகளில் பக்தி இலக்கிய காலத்துக்கு முன்னால் திராவிடம் என்று சொல்லாச்சே கிடையாது. இதே இந்த கால்வர் நேர்மையானவராக இருந்தால் இவர் சொல்லுகிற தமிழ் இலக்கியத்தில் இங்கு திராவிடம் என்று சொல்லியிருக்கிறது, அங்கு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்க வேண்டும். நக்கல் பண்ணுகிறார். இவ்வளவு செழுமையான மொழிக்காரர்கள் எப்படி இன்னொரு மொழி சொல்லான திராவிடத்தின் பெயரால் தங்களை அழைத்துக் கொண்டார்கள் என்பது வேப்பாக இருக்கிறது என்று நக்கல் செய்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஆராய்ச்சி யோக்கியன் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த பொழுத்து தொன்மை வளர்த்திருக்கிற தமிழ் இலக்கியங்களிலே திராவிடம் என்று தமிழர்கள் தங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சுட்டியிருக்கிறார்கள் என்றெல்லாம் சான்று காட்டியிருக்க வேண்டும். இல்லை. ஆகினாலே நாம் மிக தெளிவாக தமிழர்கள் தங்களை தமிழர்கள் என்று அழைத்துக் கொள்ள வேண்டும், மற்றவை மொழிகளை தமிழிய மொழிகள் என்று சொல்ல வேண்டும். ஆகையினால் தான் இன்றைக்கு கூட பாருங்கள், நாம் ஒரு காலத்தில் பெங்களூரை அதனுடைய உண்மையான சொன்னால வெண்கல்லூர், வெண்மையான கல் கொண்ட ஒரு திண்டுக்கல்லூர், மிக மேடான திண்டு படைத்த கல் திண்டுக்கல்லூர், வெண்கல்லூர், வெண்மையான கற்கள் கிடைத்த ஊர் வெண்கல்லூர், வெங்காளூர் என்று சொன்னோம். அதை நான் மாற்றுவதே இல்லை. ஆனால் அவன் பெங்களூர் என்று சொல்லக்கூட பெங்களூரு என்று சொல்லி கன்னட அடையாளத்தோடு என் ஊர் என்கிறான். நாம் சொல்ல வேண்டும், மறக்காமல் பெங்களூர் தான், பெங்களூர் தான். அந்த பேரை அந்த உரிமையை மாற்றவே கூடாது. அதே போலவே இந்த பயிரை ஒத்துக்கொண்டால் அதை பற்றி அவன் கவலை இல்லை. கன்னடம் ஒரு தமிழிய மொழி, தெலுங்கு ஒரு தமிழிய மொழி, அவ்வளவுதான். தமிழ் தமிழ் மொழி. திராவிடம்ங்கிற சொல்லுக்கு இங்கே வேலே இல்லை. பாவாணர் கூட அவர் நுட்பமான ஆய்வு படைத்தவர்களுக்கு தான் அது பயன்படும். தமிழ் திராவிட மொழிகள், தமிழிலிருந்து பிறந்தவை, இது தாய்மொழி, இது செய்மொழிகள், அந்த சொல்லையே வேண்டாம். திராவிடங்கிற சொல்லே நம்ம பயன்படுத்தக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழும் தமிழ் மொழிகளும் தான்.